கனகராஜ், உங்களுக்கும் ஒரு சேர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். கேரளா வரைக்கும் உங்க பார்வை. அவரு ரொம்ப நியாயமாக தான் கேட்பாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் வந்து இது மதுரையில் எய்ம்ஸ் வரும்னு சொல்லும்போது அதோட சேர்த்து 11 இடத்த சொன்னாரா? எல்லா இடத்துலையும் கட்டி முடிச்சு திறந்துட்டாங்களா? சென்னைக்கு மதுரைக்கு மட்டும் ஏங்க கொடுக்கல? இது அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்க பேசுறது. நீங்க வந்து கொஞ்சம் அந்த எல்லாருக்கும் நடக்கிற போது தமிழ்நாடும் போக வேண்டியதானு சொன்னார்ல, எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதி அனுப்பிட்டு தமிழ்நாடு மட்டும் நீங்க ஜப்பான்ல இருந்து வாங்கணும்னு ஏன் கேக்குறீங்க? அதுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பீங்க இல்ல, லோன் வாங்கணும்னு சொன்னதுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷனை அவர் சொல்லட்டும். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இப்பவும் சொல்லுது, கேரளாவில் இதை ஆதரிக்குது, தமிழ்நாட்டில் இதை எதுக்குது. எங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் வந்து, இது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற நாடு, அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தனக்கு உரித்தான முறையில் இதை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பெற்றிருக்க வேண்டும் என்பது தானே தவிர நீட்டே கூடாதுன்னு சொல்ல. தமிழ்நாடு அரசாங்கமும் நீட்டே கூடாதுன்னெலாம் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்றுதான் கேட்குதே தவிர. அப்புறம் சார் சொன்னாரு, 7 நம்பர் கதவை தட்டுறதுக்கு பதிலாக 10 நம்பர் கதவை தட்டுறாங்கன்னு. தட்டவே வேண்டியது இல்லைங்க, இதெல்லாம் இவங்க கையிலேயே இருந்தது. ரூபா டாலர் விலை, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 40 ஆயிடுச்சா? 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இதெல்லாம் வேற யார், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் நீட்டிலிருந்து விலக்கு கேட்க வேண்டுமென்றால் தீர்மானம், சட்டம், மசோதாவை கொண்டு வரணும், கவர்னருக்கு ஒரு நந்தி, அதை நகர்த்தணும், அப்புறம் அதுக்கு பின்னால் அது வந்து குடியரசுத் தலைவருக்கு போகணும், அது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போகும், சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு போகணும், எல்லா நந்தியமும் கடந்து வந்த பிறகு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். நேராக ஓப்பன் பண்ணுறோம், எங்கள் கையில் தான் டோர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல 2 கோடி ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொடுத்துட்டாங்களா? விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு வேலை கொடுத்துட்டாங்களா? 60 வயசுக்கு அதிகமான விவசாயிகளுக்கு பென்ஷன் தருவோம், சிறு வியாபாரிகளுக்கு நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க, அதை பண்ணிட்டாங்களா? இது எதுவுமே பண்ணாம இப்படி பேசுறது எந்த வகையில நியாயம்? உறுதிமொழி ரகசியம் முதல் கையெழுத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப அது செய்ய முடியாத ஒரு நிலையில உங்களுக்கு தான் அது ஒரு மைனஸா போய் முடியும் அப்படிங்கறதுனால இப்படியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் யதார்த்தம். ஒரு முயற்சியும் இல்ல. நீங்க வந்து அவர் சொன்னார் உச்சநீதிமன்றத்துக்கு போங்கன்னு, நான் அவர்கிட்ட 2-3 விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை ஆரம்பத்தில் ஆதரிக்கலைங்க, தமிழ்நாட்டில் ரத்து பண்ணுச்சு. ஆனால் பார்லிமெண்ட்டு தான் சட்டம் இயற்றி அதை சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இருக்கட்டும்னு சொல்லிச்சு. SC ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் உச்சநீதிமன்றம் அந்த தப்பு யாராவது செஞ்சிருந்தா அவருக்கு மேல இருக்க அதிகாரிகள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுச்சு. அதை இந்த அரசாங்கம் மாற்ற மாட்டேன்னு சொல்லுச்சு. ரோட்ல இறங்கி போராடின பிறகுதான் அமெண்ட்மெண்டே கொண்டு வந்தாங்க. இப்படி ஏராளமான விஷயத்த சொல்லணும். எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் ஃபைட் பண்றதுனா இவங்க இதுக்கு தனியா வந்து அரசாங்கம் வச்சிருக்கணும், அது போயிடணும். இன்னொன்னு வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க இதுல பேசுறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதுவரை தகுதி திறமை எல்லாம் சொன்னதுல இருந்து இப்ப ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க தமிழ்நாட்டுக்கு, நான் வந்து அவர் கேட்டாரு தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்கா கல்வியில அப்படின்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புறேன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள குறியீட்டில் கேரளா முதலிடம், தமிழ்நாடு 2வது இடம். நீங்க வந்து இன்னமும் 25 வருஷம் நரேந்திர மோடி வந்த பிறகு ஆண்டுகிட்டு இருக்க குஜராத்தில் 1/3 பகுதி மக்கள், கிராமப்புற மக்கள் 26 ரூபாய்க்குள்ள வாழ்ற நிலைமையிலையும், நகர்ப்புற மக்கள் 32 ரூபாய்க்குள்ள வாழ்ற முறையிலையும் தான் இருக்காங்க. அந்த ஊர்ல 2 மாவட்டத்தில் பிளட் பேங்கே கிடையாதுங்க, பிளட் பேங்கே கிடையாது. நீங்க யார பார்த்து நீங்க இது சரியில்லை உங்க மாடல் உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாது, திறமை இல்லைன்னு நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? நம்ம மாணவர்களை நீங்க படிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, நான் தமிழ்நாட்டிலயா சொன்னாங்க 0% எடுத்தா நீ வந்து நீட் பிஜிக்கு போகலான்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்களா?
நான் கேக்குறேன், தமிழ்நாடு முதலமைச்சரா சொன்னாரு எங்க ஆட்கள்லாம் தகுதி இல்லாம இருக்காங்க, சீரோ எடுத்திருந்தாலும் அவங்க எல்லாம் போகலான்னு யாராவது சொன்னாங்களா? ஏங்க நீங்க தாங்க சொல்றீங்க சீரோ எடுத்தா போகலான்னு, நீங்க தாங்க சீரோவை வழிபடுகிறவர்கள், நீங்க வந்து சீரோ எடுத்தாலும் அவங்க எல்லாம் திறமைசாலின்னு சொல்றது நீங்க தான். இந்த வர தமிழ்நாட்டு மாணவர்கள் அதை சொல்லுங்க, தமிழ்நாடு இந்த மாதிரியான ஆட்களை வச்சிருக்கிறதுனாலதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் பிரச்சனையே இல்லையா? சீரோ எடுத்தாலே என்னன்னா, சி மருத்துவம் அவர் சொல்றது பீச் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க சீரோவுக்குள்ள இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க சீரோவுக்குள்ள இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி திறமையான ஆட்களை கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு தெரியுமா சார், கொஞ்சம் பேப்பரை பாருங்க சார், யோகி ஆதித்யநாத் ஊர்ல இப்போ கிட்டத்தட்ட 17 குழந்தைகள் நினைக்கிறேன் ஒழுங்கா பிளட் டெஸ்ட் பண்ணாம ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிற பிளட்டை ஏத்தி விட்டு, அதே போல வந்து H1B1 இருக்கக்கூடிய பிளட்டை ஏத்தி விட்டு, அதாவது காப்பாத்திரன்னு போய் கொள்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க சார். நீங்க எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது. எனவே இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, மருத்துவ சேவை என்பது, மருத்துவம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா அதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆளு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் எடுக்குமா? சரி, அப்படியே நீங்க எடுத்து நல்ல உதாரணத்தை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது கொரோனா காலத்துல இல்ல, சாதாரண காலத்துல 63 குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்தாம கொன்ன மாடலை நீங்க வச்சிருக்கீங்க. உங்க மாடல நாங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. பிளட் பேங்க் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் ரெண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்க, நீங்க இதை வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி, இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தான் நான் கேட்கறேன். எனவே நீங்க ஒண்ணு நடைமுறையிலும் நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது, ஏற்கனவே இருக்க அனுபவத்திலும் இருந்தும் உங்ககிட்ட எடுத்துக்கிறது மாதிரியான எதுவும் கிடையாது. நாங்க சர்வீஸும் படிப்பும் ஒரே ஆள்கிட்ட இருந்தா தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு முன்னால தாலுகா தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இப்போ 1000 பேருக்கு ஒரு டாக்டர் கொண்டு வந்தாச்சு, அதை விட அதிகமா போகணும்னா அதுக்கும் உங்க மோடி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சார். எனவே உங்க மாடல் வந்து இந்தியாவை நோயாளிகளாக மாற்றுகிற 0% எடுக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து அது அது என்ன பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 0% எடுத்தாலும் அவங்க எல்லாம் போகலான்னு சொல்ற மாடல், அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்ல, உலகத்துக்கும் நல்லதில்ல. எனவே அந்த மாடலை விட்டுட்டு நீங்களும் மனிதர்கள் நலனில் இருந்து, மக்கள் நலனில் இருந்து, தமிழ்நாட்டு நலனில் இருந்து பேசுங்க. அதோட சேர்த்து அவர் உலகத்துக்கெல்லாம் வழி, விஸ்வகுரு உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுறாரு, இந்த மதுரை எய்ம்ஸுக்கு ஒரு வழிகாட்ட சொல்லுங்க சார். உங்க ஊரும் கூட நீங்க தான் சண்டை போடணும், நீங்க எந்தெந்த ஊர்லயே போய் போராட்டம் நடத்துறேன்னு சொல்றீங்க, மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும்னு நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துக்கு சார், நானும் கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கோஷம் போடுவோம். சரி, தொடர்ந்து பேசலாம் திரு